ஓம் நமச்சிவாய சிவாய நமஹ. ஏகாதசி ருத்ராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய விசேஷ பூஜைகள் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றன. அதன் துவக்கமாக இப்பொழுது விநாயகர் பூஜை, புண்ணியாக வாசனம், சங்கல்பம், ருத்ர பாராயணம், விசேஷ பூஜைகள், ஹோமங்கள், வழிபாடுகள் அனைத்தும் நடைபெற இருக்கின்றன. பக்த கோடிகள், குதக்கட்டி கிராம மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகளித்து எல்லாம் வல்ல ராஜலிங்கேஸ்வர சுவாமி எம்பெருமான் திருவருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். Oh, 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 oh
ஜெகநாத ஜெகதானந்த காரண சிவாத்வர பிரவத்தோஹம் அனுஜ்ஞாம் தேஹி மே கண தேவதேவ ஜெகநாத ஜெகதானந்த காரண ருத்ரயோக பிரவத்தோஹம் அனுஜ்ஞாம் தேஹி மே பிரபோ. மேவ கேவலம் கர்த்தாசி த்வமேவ கேவலம் தத்தாசி. ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே, ஆதோ மங்கள மகாகணபதி ஆராதனம் ச கரிஷ்யே இதி சங்கல்ப்ய அக்ஷதானுத்தரதோ நிரஸ்ய அபவுப ஸ்பிருஷ்ய சகலீகிருத்ய. சனபூர்வகம் ஓம் அனந்தாய நமஹ. அந்த நர்ணாலும் மணிபரவ
மங்குள் மதித்தவள் மாரவீனே மருகல் ஆவின சொல்லாய் சிங்கஜனார் பூணல் செல்வமல் சிறு செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விலங்கு எரி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுடவே சூரியகோடி சமபிரபா விரவிக்ரம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா ஆலிகேரம் கிரீத்வாம் ஓம் நமோ தேவதேவே சர்வலோகாதிபதி பிரபோ மயா ஆரம்பிதம் காரியம் விரவிக்ராய ப்ரசீதமே சிவாய சிவாய நமஹ அவனம் பூர்வாங்கத்திலே
ஏகாதச ருத்ராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான உன்னதமான ஒரு பூஜையானது ஆரம்பமாக உள்ளது. அதனை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியில் எந்த விக்னமும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விக்னேஸ்வரர் பூஜையும், அதனை தொடர்ந்து சங்கல்பமும் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுனாலும் பெரியவா என்ன சொல்வாளா, சங்கல்பம் பண்ணிட்டு தான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் அப்படி சொல்றாங்க, சங்கல்பத்துக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சங்கல்பத்துல முக்கியமா ஒரு ஐந்து விஷயம், இந்த விஷயத்த முதல்ல சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா மேற்படி சங்கல்பமானது செய்யப்படும். நீங்க எங்க போய் சங்கல்பம் பண்ணிட்டீங்கனாலும் இந்த விஷயம் தான் பண்ணுவாங்க. டிஃபால்ட் சங்கல்பம் பேரு, முதல்ல அந்த அஞ்சு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா மேற்படி சங்கல்பமானது செய்யப்படும். இந்த அஞ்சு விஷயத்த ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த அஞ்சு விஷயத்த காதல கேட்கறதாலே அவ்வளவு புண்ணியங்கள் கிடைக்கிறது. ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒருனா முதல் வாக்கியம் திதேஷ்டு ஸ்ரீகரம் ப்ரோக்தம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன திதி அப்படின்றத காதல கேட்டா என்ன புண்ணியம் கிடைக்கிறதா, ஸ்ரீகரம் ப்ரோக்தம், லட்சுமி கடாட்சமானது கிடைக்குமா. இன்னைக்கு சஷ்டி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திதி, எல்லாரும் காதல கேட்டிருக்கீங்க, அதனால உங்க எல்லாருக்கும் லட்சுமி கடாட்சமானது கிடைக்கும் அப்படின்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரெண்டாவதா வாராத் ஆயுர் விவர்த்தனம், வாரம் அப்படின்னா கிழமை, நட்சத்திராத் ஹரதே பாபம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்றத காதல கேட்டா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள்லாம் சுத்தி ஆயிட்டு நம்மளுக்கு புண்ணியமானது கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இன்னைக்கு பூராடம் என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான ஒரு நட்சத்திரம், பூர்வாஷாடம் என்று சொல்லக்கூடிய பூராடம், அதனுக்கு எல்லாரும் காதல கேட்டிருக்கீங்க, அதனால நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள்லாம் சுத்தி ஆயிட்டு நம்மளுக்கு புண்ணியமானது கிடைக்கும் சொல்லப்படுறது. நான்காவதா யோகாத் ரோக விநாசனம், இன்னைக்கு என்ன யோகம் அப்படின்றத காதல கேட்டா, ரோகம் அப்படின்னா வியாதி, டிசீஸ், நம்ம சரீரத்துல ஏதாவது வியாதிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிட்டு ஆரோக்கியமானது கிடைக்கணும். இன்னைக்கு யோகம் என்ன அப்படின்னு பார்த்தா ஐந்தாவது தான் ரொம்ப முக்கியம். அது என்னதுன்னு பார்த்தோம்னா கரணாத் காரிய சித்தம், இன்னைக்கு என்ன கரணம் அப்படின்றத காதல கேட்டுட்டு நம்ம மேற்படி என்ன காரியம் பண்ணாலும் அது நம்மளுக்கு சித்தியானது கிடைக்கும். அதாவது இதுக்கு அப்புறமா நீங்க என்ன காரியம் பண்ணாலும் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும், தோல்வியே கிடைக்காது. அதனாலதான் என்ன சொன்னாங்க பெரியவங்க, என்ன ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுனாலும் சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணப்பா, சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணப்பான்னு சொன்னாங்க. காரணம் இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம காதல கேட்கணும் அப்படின்றத கோசம் தான். அதனாலே கேலண்டரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் பஞ்சாங்கத்துல தான் இருக்கின்ற அவசியம் இல்லை, இப்பெல்லாம் கேலண்டர்லயே போட்டிருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா விஷயத்தையும் அஞ்சு விஷயத்தையும் நித்திய படியிலே தெரிஞ்சுட்டு மேற்படி காரியத்துல கலந்துருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு சோமவாரம் சுவாமி கேட்கிற விசேஷம் சொல்லியிருக்கோம், அதுவும் பஞ்சமி தேதி நம்ம ஆரம்பிக்கும் போது பஞ்சமி தேதி இருக்கு, அதனை தொடர்ந்து சஷ்டி தேதி வருது, பஞ்சமி தேதியில ஐந்தாவது திதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த திதி சுவாமிக்கு ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா சுவாமிக்கு ஐந்து முகங்கள் இருக்கையா, ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமஜனம் சத்யோஜதம் என்ற சொல்லக்கூடிய ஐந்து முகம் இருக்கிறதால அவருக்கு உகந்த ஒரு தீதியில இன்னைக்கு இந்த பூஜையானது அதி அற்புதமா நடக்கப்படுது. அதனால இங்க இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதி காத்து மனசுக்குள்ள என்ன சொல்ல வேண்டியது, ஓம் சிவாய நமஹ, இல்லைன்னா ஓம் நமசிவாய, எந்த மந்திரம் ஈஸியா உங்களுக்கு வாய்க்கு வருதோ அதை சொல்லிட்டே இருக்கணும். சிரம சாடு உங்களுடைய எண்ணம் செயல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமியுடைய இதுலயே தான் இருக்கும். இது மாதிரி ஒரு ஆலயத்துக்கு எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா நம்முடைய மூன்று மலங்கள் இருக்கலையா, அதுவும் சுவாமியோடைய ஐக்கியமாயிருக்கணும். அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றதா என்ன புண்ணியம் கிடைக்கிறது, ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னா என்ன சொல்றாங்க, ஜபம் அப்படின்னு சொல்றாங்க. ஜபம்னா பெருசா ஒண்ணும் இல்லை, அதாவது ஜபம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அவ்வளவுதான். அப்படி சொல்றதால என்ன புண்ணியம் கிடைக்கிறது, ஜபேன பாப சம்சுத்தி, ஜபங்கள் பண்றதால பாபங்கள் சுத்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு ஆலயத்துல வந்து இவ்வளவு பேர் ஜபம் பண்ணா இன்னும் பயங்கர பல மடங்கு புண்ணியம் சொல்லப்படும். ஜபேன த்ரிஜன்ம பாப சம்சுத்தி, மூன்று ஜென்மத்துல பண்ண பாவங்களானது சுத்தியாக போறது சுவாமி அவங்க எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இந்த அனுகிரகத்தை நம்மளால கெட்டியா பிடிச்சுக்கணும் சரிங்களா. அதனால உங்களுடைய கவனத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. கையில மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அதை வைப்ரேஷன் அதிலேயே போட்டு வச்சிட வேண்டியது, இன்னொரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஓனே அட்டன் பண்ணாதீங்க. உங்களுடைய கவனத்தை சுவாமி மேல வச்சிருந்துருக்கு, அந்த சொன்ன மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கேன், ஓம் சிவாய நமஹ, இல்லைன்னா ஓம் நம சிவாய, இல்லைன்னா உங்களுடைய இதுல ஓம் சிவாங்காய நமஹ அப்படியா, கண்ணால பாருங்க, சொல்ற மந்திரத்தை காதால கேளுங்க. பத்ரம் கர்ணேபி சுனியாம தேவா, காதல கேட்டா அவ்வளவு விசேஷமா, பண்ற கிரியைகளை கண்ணால பார்த்தா இன்னும் பல மடங்கு விசேஷம். அதனால இந்த பூஜைகளை பண்றதுக்கு எங்கெங்கோ சிவாலயத்திலேருந்து ஆச்சாரியர் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால எல்லாரும் சற்று அமைதி காத்து கொஞ்சம் நாழி ஆகதான் ஆகும்,
அதனால யாரும் சிரமப்படவன் ஐயோ நாழி ஆர்டேன்னு சொல்லிட்டு, அதனால அல்பாகாரம் எடுத்துக்கிறவங்க அதெல்லாம் அல்பாகாரம் எடுத்துட்டு அமைதியா இருந்து உங்களுடைய முழு குணத்தையும் பூஜையில செலுத்துமாறு பிரார்த்திக்கிறோம். இப்பொழுது வேதிகாட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் மனசுக்குள்ள அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய. அம்பிகா சமயத்தே ராஜலிங்கேஸ்வர சுவாமி எம்பெருமானுக்கு திங்கட்கிழமை பஞ்சமி திதி கூடிய ஏகாதச ருத்ராபிஷேகம், பதினோரு விதமான ருத்ரர்களை இந்த கலச வடிவங்களிலே பூஜை செய்யும் நிகழ்ச்சி, பிரதான கும்பத்திலே ராஜலிங்கேஸ்வர சுவாமிக்கு சொல்லப்பட வேண்டிய மந்திரங்களால் சொல்லப்பட்ட பூஜைகள், அதனைத் தொடர்ந்து பதினோரு தடவை ருத்ர பாராயணம். ருத்ர பாராயணம் நம்ம கேட்கிறோம்னா யோகம் எல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். நம்மளாம் ராஜா மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் கேட்டோம்னா எல்லா வசதி வாய்ப்புகளும் கூட இருக்கலாம். சுவாமிக்கு பேரே அதான் ராஜலிங்கேஸ்வரர். நம்ம ராஜா மாதிரி வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்க்க 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 சுவாமி எல்லாம் அனுகிரகம் பண்ணுவார். பதினோரு விதமான திவ்யம், பதினோரு விதமான நிவேதனம், பதினோரு விதமான பழங்கள், பதினோரு விதமான சமித்துகள் ஹோமங்கள். முதலிலே முதல் ருத்ரம் ஆரம்பிக்கிற போது அந்த ருத்ரம் மூலியம் வரை ஃபுல்லா நல்லெண்ணையாலே சுவாமியை அபிஷேகம் பண்ணுவாங்க. இரண்டாவது ருத்ரம் பஞ்சகவியம் அப்படின்னா பால் தயிர் ஓமயம் நெய் சாணம் இதெல்லாம் கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது இரண்டாவது ருத்ரம். மூணாவது பஞ்சாமிரதம், நான்காவது நெய், அஞ்சாவது பால், ஆறாவது தேன், ஏழாவது தயிர், எட்டாவது பழச்சாறு, ஒன்பதாவது கந்தக்காறு, பத்தாவது இளநீர், பதினோராவது சந்தன குழம்பு. இந்த பதினோரு திரும்பியும் பதினோரு ருத்ரம் சொல்லப்படும். ருத்ரம்ன்றது ஒண்ணுதான், அத பதினோரு முறை இறைவனுக்கு ஜபம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி சிவாலயங்கள் எல்லாம் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒரு பெரிய பாக்கியம். எல்லாரும் சேவிக்கணும், ஜபங்கள் எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் ராதாவில கேட்கணும். இந்த ராஜலிங்கேஸ்வர சுவாமிக்கு இதெல்லாம் இந்த ஊர்ல இந்த கிராமம் பயனுட வேண்டும். அதனால சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கெல்லாம் பண்ணணும்ங்க. இந்த தமிழகத்துல எங்குமே கிடையாது, உண்மை இது நாங்க பார்த்த வரேன். இந்த பக்திக்கு வச்சுதான் இந்த சுவாமிக்கு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆகையினால திங்கட்கிழமை பஞ்சமிதி இறைவனுக்கு சோமவாரம்னு சொல்லுவாங்க. இந்த திங்கட்கிழமையில இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கிறது. எல்லா பக்தர்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்பதன் பொருட்டு இப்பொழுது முதலாவது ருத்ரமானது ஆரம்பிக்கப்படுகிறார்கள். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, சிவாய நமோ, சிவாய நமோ, சிவாய நமோ. சர்வே ஆச்சாரியா ருத்ர பாராயணம். கவத சோமி பாபதிருவா பரமதந்தையே பிரம்மான
தந்திதையோ நீ பிரம்மானோடலுகிறி வந்தோச பிறவியனகா தந்திதையோ ஜோதி ரூபனே பவத சோமி பாபத்திருவா பரம தந்தையே தூசியாகி பானா தலையாயிரிசிய தூக்கி வீத்திதையோ சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம் எல்லி எல்லி என்று நின்னாரு சோனே ಎಂದು ಮಾರುಗ ಸೇರ್ತಿದೆಯೋ ಸತ್ಯಂ ಶಿವಂ ಸುಂದರಂ ಓ ನಯನೇ ನಿನ್ನ ನಾಮವ ಪಾಡಿ ಉಸರಾಗಿ ಭಯಂಗ ಬಂದಿದೆಯ ತೇಡಿ ನೀ ಬ್ರಹ್ಮಾನವೊಡಲು ಗೈರಿಗೆ ಬಂದು ಹೊಸ ತಂದಿದೆಯೋ ನೀ ಬ್ರಹ್ಮಾನವೊಡಲು ಗೈರಿಗೆ ಬಂದು ಹೊಸ ಪಿರವಿಯನಗ ತಂದಿದೆಯೋ ಜ್ಯೋತಿ ರೂಪನೇ ಭವದ ಸ್ವಾಮಿಯೇ ಪಾಪ ತೀರುವ ಪರಮ ತಂದೆಯೇ ಅಲ್ಲದಿವ ಮನಸೋಗ ಮತ್ತಾಗಿ ಬಂದು ನೆಲೆ ಮಾಡಿ ಬೀತಿದೆಯೋ ಅಂದು ಇಂದು ನಾ ಕಣ್ಣು ಕಲಂಗುವನೆ ಅಂಜಿಕ್ಕೆ ಏನಗನಾಯಿತ ಎಂದಿದೆಯೋ ಶಿವನ ನೆನಸಿನೇ ಆತ್ಮ ಶಕ್ತಿ ಕೂಡಿರ ಶಿವನ ಹೆಸರ ಹೇಗಿಲೇ ಕೆಟ್ಟದು ಓಡಿರ ನೀ ಬ್ರಹ್ಮಾನವೊಡಲು ಗೈರಿಗೆ ಬಂದು ಹೊಸ ಪಿರವಿಯನಗ ತಂದಿದೆಯೋ ನೀ ಬ್ರಹ್ಮಾನವೊಡಲು ಗೈರಿಗೆ ಬಂದು ಹೊಸ ಪಿರವಿಯನಗ ತಂದಿದೆಯೋ ಜ್ಯೋತಿ ರೂಪನೇ ಭವದ ಸ್ವಾಮಿಯೇ ಪಾಪ ತೀರುವ ಪರಮ ತಂದೆಯೇ ಕೊಲ್ಲಾದ ತಿರವಿಯು ಏನಗ ಎತ್ತಿದೇನಾ ಏನ ಪಾಡೊಂದು ನಾನಾಗಿ ನಿಂತಿದೆಯೋ ಅವೇ ಅವೇ ಎಂದು ಅಲರಿ ತುಡಿಸಿದೇನಾ ಆ ಎಂಬ ದಾರಿಯ ತೋರಿದೆಯೋ ಸತ್ಯಂ ಶಿವಂ ಮುರಳಿ ಓದಿಲೇ ಜ್ಞಾನ ಕೂಡಿರ
யோகததாரியோ பாப தீரீரா. நீ பிரம்மாண உடலுகிறி வந்து பிறவியந்திதையோ. நீ பிரம்மாண உடலுகிறி வந்து பிறவியந்திதையோ. ஜோதி ரூபமே பவத சுவாமி பாப திருவா பரம தந்தையே. ஜோதி ரூபனே பவத சுவாமியே பாப திருவா பரம தந்தையே.
அருகுண்ணு ஒத்து வந்து ஆசையோக தந்தையோ சுழிகண்ணு குவுனைப்பா நாகராஜ பாயா அருகுண்ணு ஒத்து வந்து ஆசையோக தந்தையோ சத்திய ராஜானே நாகராஜனே ஐயா நஞ்சுண்ட தேவான நீலகண்டனே சத்திய ராஜானே நாகராஜனே ஐயா நஞ்சுண்ட தேவான நீலகண்டனே விட்டதாக வெள்ளிங்கிரி ஐயா நீ ஐயா ஹள்ளபிக்கு ஐயன் நீ ஐயா அந்த நாடு இரியோட ஐயன் நீ ஐயா துட்டுரும துட்ட ஐய நீ தாவாயா ஐயா இரியுடையா ஓயா ஐயா மாலிங்கையா ஓயா ஐயா இரியுடையா ஓயா ஐயா மாலிங்கையா ஹள்ளபிக்கு ஐயனா காம்பதிந்து ஆளுகண்ணு பூஜாரக்கு ஒத்து வந்து அள்ளபிக்கு ஐயனா காம்பதிந்து ஆளுகண்ணு பூஜாரக்கு ஒத்து வந்து நாகராஜனா நாலு கண்ணனையந்து நடுகா முண்டாருக்கு ஒத்து வந்து உண்டாவது எனதுவே உருக பந்து ஐயா உடனிதையோ பந்து நீ நான்
Thank you.
Shiva Shiva Hara Hara Shiva Shiva
சிவனே கைலாசன் ஈசனே காடு மேடு கடது பன்னனே என்ன கண்ணுகா நீ தோரலி ஐயனே கொண்டே மேலையூ ஒந்து நாகராவுக்கு திக்கவு அது காத்து பார்வதியா பாதியாகி வாசவனி தோரலி அரக்கையா தன்னையோயா அரக்கலானி தீரபாயா அரக்கையா தன்னையோயா அரக்கலானி ஓம் சிவ சிவ சிவ
Yeah.
சிவலை அட்டியா கத்து பப்பா மாலிங்கையனே உன்ன பாதக கோடி சரணா ஆளுநாருக்கே தன்னனையோ சிவா
ஐயா காத்து பப்பா கோடி கும்பூடிதையோ தேவரெல்லவனர சேர்த்தி போல தேவையனு பப்பது எந்தோ மல்லு மண்டரேயா மதிப்பு காரணே அந்த கிச்சுனா மாத காரணே நிறவனேய நிறத்திதே இஞ்சுனையன நெரசிதேயோ நிறவனேய நிறத்திதேயோ நிலைய காரண உரசிதேயோ தேவமனேய கேரியோ கெதேவா கும்பூடிதையோ தேவரெல்லவனர சேர்த்தி போல தேவையனு பப்பது எந்தோ பாடி வந்தீரையோ அசத்தாச பத்தீரையா நீ ஓடி வலி தரிதன தப்போ தலே தட்டி தட்டலையோ ஐயா தக்கைகி தத்தி நீயுமெவரவாயேவோயா எறவா கிச்சோயடேவானோயிக்கிறையா முடுக்கைய ஓதையோ மலகையல்லவோலிக்கிறையா தனியா கையா நேராத்தி கொண்டோ என்னாயா ஓலி சதகனியோனாவாயா ஓலி சதகனியோனாவாயா தேவமணிய கேரியோ கெதேவா கும்பூடிதையோ தேவரெல்லவ நெரசேத்தி போல தேவையனு பப்பது எந்தோ ஒவ்வொரு புஷ்பம் ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு நிவேதனம் ஒவ்வொரு சமிதிகள் ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு 11 முறை இறைவனுக்கு ருத்ராபிஷேகம் செய்விக்கப்பட்டு ஆலயத்திற்கு எதிரே இருக்கும் அந்த யாக குண்டத்தில் அசோதாரை என்று சொல்லக்கூடிய விசேஷ ஹோமம் சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேத மந்திரத்தினால் முன்னேகம் செய்து அலங்காரம் செய்து உபகாரங்கள் செய்து இப்போது குங்கும தீர்த்தம் அன்னப்பிரதாதம் வழங்கியிருக்கிறார்கள். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள ஆதிலிங்கேஸ்வர சுவாமி எம்பெருமான் திருவரணி பற்றி எவ்வாறு வேண்டுகிறோம். இந்த வசோதாரன்றது இந்த ஹோமத்தில் இதனால்தாங்க ஹோமம் பண்ணுவாங்க. எல்லாரும் பாருங்க எல்லாரும் இதுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. இது 1000 கோவிலுக்கு மேல இது 16000 ஹோமம் பண்ணிருக்காங்க. எப்பேற்பட்ட இது இது பண்ற அத்தனையும் அக்னி பகவான் மூலமாக நேரடியா பரமேஸ்வரத்து போகும்போது அந்த விவரத்தை நம்ம திருக்கடூர் திருக்கடூர் சொல்வார்.
இது மாதிரி அக்னி காரியங்களை பண்றதால என்ன புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்கியம் என்ன சொல்றதுன்னா அக்னிகாரியேன சம்பத்தம் அப்படின்னு சொல்றது ஆகம வாக்கியம். வேதம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அக்னிம் தூதம் ரெலிமகே அப்படின்றது. அதாவது அக்னி பகவான் வந்து ஒரு தூதுவனா இருக்காரா, யாருக்கு நடுவில் அவர் தூதுவனா இருக்காரு அப்படின்னா நமக்கும் சுவாமிக்கு நடுவில் ஒரு தூதுவனா இருக்கார். நம்ம என்ன அக்னியில் ஆகுதிகளை கொடுக்குறோமோ அந்த ஆகுதிகளை அந்த சுவாமிக்கு எத்தனை சேர்த்துடுற ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா அவரு நமக்கும் சுவாமிக்கு நடுவில் இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு தூதுவனா செயல்படுறார். அதனால இப்ப இந்த வசுவத்தாரையில சகம் சமகம் என்று சொல்லக்கூடிய அந்த சூக்கத்தை சொல்லி ஆகுதிகள் கொடுக்க போறாங்க. அது நேரடியா சுவாமி கிட்ட போய் சேரப்போறது. அதனால எல்லாரும் இப்ப நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. ஓம் சிவாய நமஹ, ஓம் நம சிவாய அப்படின்னு மனசுக்குள்ள ஓம் சத்யோதாதவாமனேவ கோரத்ப்ரீஷாமே தஸ்மா ஏதத்ஸாமகாயன்னா.
பரமேஸ்வராய ஸ்வாஹா வசோத்தாராஹுதிம் சமர்ப்பயாமி. வாமஸ்தானந்தம் சிருங்கூலமானிய யவப்ரமாணதாரயா. Thank you.
தத்கிருதம் சுகிருதம் தவ விஸ்வகோப்தமேவாத்ரதான்யோ நாதோ ஹி மே சிவ த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஸ்த சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வா மம தேவ தேவ Yeah.
சிவம் திரௌபதி பாதினா ஆராத்திய ஓம்
மலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றினும் ஹரனே சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 தினம் 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 சிவம் 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 தினம் 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 உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார்மேனியனே பொன்னார்மேனியனே பொன்னார்மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உன எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே. ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உன எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே அன்பின் பொருளியே, அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உன்னாமுலையின் துணைவோனே. சிவம் 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 அன்பே சிவம் தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவத்யானம். சிவம் 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 அன்பே சிவம் தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவத்யானம். உன்னை நினைத்தானே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே
நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. உள்ளமெங்கும் தேநாயருள் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும். தேடுகின்ற உள்ளம் எங்கும் தேநாயருள் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும். சித்தி நிலை தருகின்ற சிவனே அருணேசம், ஜீவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேசம். உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை, உன் மண்ணை பணியாமல் உயும் வழியில்லை. ஒரு பித்தனும் பிறையினை சூடிய பேரருளத்தனும் நீதானே, அண்ணாமலையின் இசை நீயே. சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 அதுதான் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம் சிவமே. ஓம் காராய நமோ நமஹ, நமன் திருடஜோ தேவா.
கண்டேன் அவர் திருப்பாதம்
கண்டறியாதன கண்ணுவதும் வெண்ணீரே உண்பதும் வெங்கரமம் பேசுவதும் திருவாயால் மறை போடும் காணீடி பூசுவதும் பேசுவதும் உண்பதும் கொண்ட என்னை ஈசனவன் எவ்வோயிருக்கும் இயல்பானான் சாரணோ இயல்பானான் சாரணோ சிந்துயர்த்தேப்பது நீரே ஆலவாயால் திரு நீரே நடந்தும் நினைவதுன்னை என்றும் வணங்குவதும் மலத்தால் எழுதா மலையை ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயன்றும் பிறந்தவனே அழியா முக்தி ஆனந்தமே வகிரமி பஞ்சமி பாசுவாங்குசை பஞ்சவாணி பஞ்ச உயிரவி உண்ணுயர் சந்திகாரி ஒளிருங்கலாம் வகிரவி மண்டலி மாலினி சூழி மராயி என்றே செயிரவி தமுகம் ஒன்று ஒரு மணிக்கா கல்வினை தீர்த்தமுகம் ஒன்று குன்றுருவரே வாங்கி நின்ற முகம் ஒன்று குன்றுருவரே வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று எல்லாம் அல்ல ஆதிலிங்கேஸ்வர சுவாமி ஏகாதச ருத்ராபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று இப்பொழுது நிறைவு மங்கள தீபாராதனை ஓம் நமஹ சிவாய 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 சங்கர அரகர சங்கர. நாங்கள் அனைவரும் காஞ்சி சங்கரமடத்தா
பிரிவங்களால் ஆரம்பிக்கப்பட்ட திருக்கோவில் வழிபாட்டு குழு குரோம்பேட்டை கிளை சார்பாக இன்றைக்கி பேசுகிறேன். இந்த ஊரில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டத்தில் இருக்கிற தேனலை கிராமத்தில் நேற்றைய தினம் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் கும்பாபிஷேகம் நேற்று இனிதே நடந்தது. அதை ஒட்டி பக்கத்தில் இருக்கிற கொதங்கட்டிங்கிற கிராமத்தில் ஏகாதச ருத்ராபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்த சிவாச்சாரியர் பெருமக்களும் இருந்து இந்த ஏகாதச ருத்ராபிஷேகம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கு உண்டான 11 விதமான அபிஷேக பொருள்கள், 11 விதமான இலைகள், 11 விதமான புஷ்பங்கள், 11 விதமான நைவேத்தியம், அதாவது சுவாமிக்கு படையல் சக்கர பொங்கல் அந்த மாதிரி படையலில் 11 விதமான ஹோமத்துக்கு போடக்கூடிய சமைத்துட்டு சொல்லப்படக்கூடிய சில குச்சிகள் சமைத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமைத்து இது பண்ணது, அது ஏகாதச ருத்ரம். இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ருத்ரம் சொல்லப்பட்டது. அந்த ருத்ரம் 121 முறை சொல்லப்பட்ட ருத்ரம் இது. அந்த 121 முறையும் அந்த சுவாமிக்கு 11 விதமான அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி இந்த ஊர் மக்களோட அற்புதமான ஒத்துழைப்பு, அதுதான் மெயினாக சொல்லப்படணும். இந்த கொதங்கட்டி கிராமத்து கொதங்கட்டி ஹட்டிட்டு நீங்களாம் சொல்கிறீங்களே, அந்த ஹட்டியோட மக்கள் அதே அற்புதமாக எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த உதவினால் இந்த ராஜலிங்கேஸ்வர சுவாமி ஸ்ரீ பார்வதி சமேத ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வர சுவாமிக்கு இன்றைய தினம் திங்கக்கிழமை சோமவாரம் பஞ்சமி சஷ்டி சேர்ந்த திதி அற்புதமான கர்ணம் அற்புதமாக அற்புதமான யோகம் சித்த யோகம் இந்த மாதிரி அற்புதமான சிவனுக்கு உகந்த அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த கொதங்கட்டி கிராமத்தில் இந்த ஸ்ரீ பார்வதி சமேத ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை ஏகாதச ருத்ரம் பண்ணினோம். இதுக்கு இந்த ஊர் மக்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களுடைய திருக்கோவில் வழிபாட்டு குழுக்கு அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. கொதங்கட்டி இப்போ மக்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றி தெரிவிச்சினோம். இத்தமாக்க வந்து நிகழ்ச்சி கொதங்கட்டியாக இன்று கட்டவும் நடந்ததில்லை, இனிமேலும் நடையா. இது வந்து வந்து சரித்திரம் வாய்ந்த சரித்திர புகழ் வாய்ந்த அந்த ஜன இது சிவனுக்கு இத்தமாக வந்து ருத்ராபிஷேகம் இன்னுக்கிட்ட நடுவில் இந்த ஸோ எங்கள் நன்றி திருக்கோவில் வழிபாடு குழுவும் குரு கடாச்சம் குழு இரண்டாகவும் எங்கள் அப்புறம் நன்றி கேத்திர சார்பாக தேனில் சார்பாக கொதங்கட்டி சார்பாக இ குரூப்புக்கு அப்புறம் நன்றி சொல்லிட்டுனா இ சிவனோட அருள் எல்லாருக்கும் சிக்கட்டும். ஓம் நம சிவாய். வாயா எங்கள் கொதங்கட்டி எங்கள் அட்டிதொகை இந்த ருத்ராபிஷேகம் பண்ணியோ ருத்ராபிஷேகத்தில் நாக்கு வேத தொகை முக்கியமாக உந்து வேதம் ரிக்வேதம் ஆ ரிக்கு வேதோதோக சென்டர் பாயிண்ட்டு தான் ருத்ராந்தனா ஆ ருத்ரதோகாடோ சென்டர் பாயிண்ட்டு தான் நமச்சிவாயம். ஆ நமச்சிவாயவை எங்கே வந்து அதிக்கிறீகோ எங்கள் லிங்கக்கட்டி பூஜை மடவுக்கா எங்கள் ஐயன காலாந்து கிட்டத்தட்ட 5-6 தலைமுறையாக எங்கள் அட்டி நடந்து நடுது எங்கள் வாழ்க்கை தோக எங்கள் 5வது தலைமுறை தோக இத்தியோ நினச்சினேன் எங்கே வந்து உள்ளி ஒன்று சந்தர்ப்பம் சிக்கி ஒன்று கண்ணண்ணன் தேகி ஒன்று அயிர் சிக்கி தன்னை மூலியமாக ஒன்று ருத்ராபிஷேகம் மாடிந்தியோ அது தொட்டு தொட்டா சிவாலயதோகத்தை நடுதுறா அது எங்கிட்டயே ஈ மாறுதி நடுவதும் உள்ள விதமாக முடிதடுது அதுவும் நாங்கள் வந்து மாடி தந்தவுக்குக்கும் எங்கள் அட்டியவுக்குக்கும் ஈ அளவு கோஆப்ரேட் பண்ணது மனுசுட்டிக்கும் எங்கள் ஊர் சார்பாக நவீன் சாய் நவீன் சாய் அவக்கா எங்கள் அப்புறம் ஹெல்ப் பண்ணிதார் அந்த குருமூர்த்தின்ட்டு வந்து அவனா குன்னூர் வந்து பண்ணால் சீட்டியில் அவக்கர் பேரும் வந்து அவளும் ஹெல்ப் பண்ணிதார் இவர் மூலியவா இந்த ருத்ராபிஷேகம் போது உள்ளே நடந்துவிட்டா அவக்கு எல்லாருக்கும் நன்றி ஐண்டு ஊருக்கு மக்களுக்கு எல்லாம் கலந்து இவ்வளோ நன்றி ஐண்டு எங்கள் ஈ அளவு கோஆப்ரேட் பண்ணிதான் மனசு டிவி எங்கள் மனசார் நன்றி ஐண்டு வந்து நன்றி ஐண்டு எங்கள் நமஸ்காரம் அடின்னு நன்றி வணக்கம் வணக்கம்.